நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழாசிரியரின் இனிய வணக்கம். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இல்லையா, ஹேண்ட் ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து டூ லைன்ஸில் எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு பேஜ் மட்டும் சிங்கிள் லைனில் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது எதுக்கு அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் டூ லைன்ஸில் எழுதுனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களுக்கு சிங்கிள் லைனில் இதை எழுத தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லா பேஜஸையும், தட் இஸ் அந்த 40 பேஜஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். கவனிங்க, இதில் மிஸ் வந்து என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா, எல்லா சென்டென்ஸையும் எழுத போகிறதில்ல, அங்கங்கே முக்கியமான வேர்ட்ஸ், கஷ்டமான வேர்ட்ஸை மட்டும்தான் மிஸ் உங்களுக்கு எழுத போகிறேன். அதனால் நீங்கள் தான் ஃபுல்லாக எழுத போகிறீங்க, நான் ஜஸ்ட் மீனிங் தான் சொல்ல போகிறேன், ஓகேவாமா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பனை ஓலைகளை வெட்டி வீடுகளுக்கு கூரை வேயலாம். நமக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் பாடப்பகுதியில் ரெண்டாவது பாடமாக நமக்கு இந்த பனைமர சிறப்பு வந்திருந்துச்சு இல்லையா. ஸோ அதை ரொம்ப விரிவாக பார்த்துருந்தோம் நம்ம. அந்த பனைமரத்தில் செய்யக்கூடியது எல்லாத்தையுமே வந்து படங்களை காமிச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. மிஸ்ஸுக்கு ரொம்பவே அந்த லெசன் ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பனை ஓலைகள் மிஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மரத்தோட இலையையும் அதுக்கு உண்டான மரபு பெயர்களை சொல்லி நம்ம சொல்லணும். இப்போ தென்னங்கீற்றுன்னு தான் சொல்லுவோம், அதே மாதிரி பனை ஓலைன்னு தான் சொல்லணும், பனை இலைன்னு சொல்லக்கூடாது. பனை ஓலைகளை வெட்டி வீடுகளுக்கு கூரை வேயலாம். இப்போ நம்ம எல்லோரும் வந்து என்ன இருக்கும், ஒரு ஆஸ்பெட்டா ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை ஒட்டு போட, அதாவது எப்படி சொல்கிறது, மேலே வந்து ரூஃப் வச்ச வீடாக இருக்கட்டும், இல்லை சம்திங் வேறு ஏதாவது வீடாக இருக்கட்டும், அப்படி தான் இந்த காலத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் முன்னாடி காலத்தில், அதாவது தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரோட வீடும் வந்து மேற்கூரை எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே படத்தில் காமிச்சிருக்காங்க இல்லையா, பனை ஓலையை வச்சு தான் செஞ்சுருப்பாங்களாம். இதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பனைமரத்தில் காஞ்சி இருக்கக்கூடிய பனை ஓலைகளெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அவங்களுடைய வீடுகளில் மேற்கூரை அமைச்சுக்குவாங்க. அதை தான் கூரை வேயலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? வேலி அமைக்கலாம். வெறும் நான் கூரை மட்டும்தான் போட முடியுமா மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாமா, கேட்டு மாதிரி கூட செஞ்சுக்கலாமா. இப்போ தான் நிறைய கிரில் கேட்டெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மூங்கில் செடியில் இருக்கக்கூடிய அந்த முள்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பனை ஓலைகள் இதில் வெட்டி தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டை சுற்றி பாதுகாப்பு வெளியாக போட்டு வச்சுருப்பாங்க. குறுத்தோலைகளை கொண்டு, அதாவது குறுத்தோலை களை கொண்டுன்னு பிரித்து எழுதக்கூடாதுமா, ரெண்டு ஒரே வேர்டு தான். இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு இடம் பதிலிச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே எழுத ஆரம்பிச்சிடலாம். குறுத்தோலைகளை கொண்டு தடுக்குகள், பொம்மைகள், கிளுகிழுப்பைகள் போன்ற பொருட்களை செய்யலாம். இந்த பனைமரத்துலேருந்து நிறைய விளையாட்டு பொருட்கள் செய்வாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓலைகளெல்லாம் பயன்படுத்தி என்னென்ன செய்கிறாங்களாம், பொம்மை, கிளுகிழுப்பை. கிளுகிழுப்பைனா ஒன்றும் இல்லை, குழந்தைங்க அழுவும் போது பிளாஸ்டிக்கில் இருக்கும், அதை மாட்டணும் அப்படின்னா சவுண்டு வரும். அப்போ அந்த சவுண்டை கேட்டோன்னா குழந்தைங்க அழுகை நிப்பாட்டிடுவாங்க. இப்போ தான் பிளாஸ்டிக் நிறைய வந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்களா நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாமே, அந்த கிளுகிழுப்பையே பனை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓலைகளை வச்சே செஞ்சு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல கஷ்டமான வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓ தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லூ மிஸ் சொன்ன மாதிரி ஓ போடும்போது எப்படி போடணும் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி போட்டுடணும், போட்டுட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒய், அதாவது ஸ்மால் லெட்டர் ஒய் இருக்கு இல்லையா, அப்படியே போட்டுடணும், அவ்வளோதான். இது சாதாரண, அதாவது குரில் ஓ அப்படிங்கும்போது இங்கே ஒரு லைட்டாக சுழிச்சு விட போகிறோம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா லூ. லூ ஒன்றும் கஷ்டம் இல்லை, வெறும்னா லா போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக போடலாம். ஆனால் லூ போடும்போது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் போடணும். ஏன் அப்படின்னா, கீழே நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு இடம் வேணும், புரியுதா? லா போடும்போது கொஞ்சம் பெருசாக போடணும், லூ போடும்போது கொஞ்சம் சின்னதாக போடணும். மற்றபடி இந்த இடத்துல வேறு எந்த வார்த்தையும் நமக்கு கஷ்டமாக இருக்காது. அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி மிகவும் இன்றியமையாதது ஆகும். இளைஞர்கள் அப்படின்னா வெறும் பாய்ஸ் மட்டும் கிடையாதுமா, கேர்ள்ஸு கூட உடற்பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே, சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்குமே இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இன்றியமையாததாகும் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு அர்த்தம்.
அவர்கள் தத்தம் வயதுக்கும் உடல்நிலைக்கும் ஏற்ற பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து மேற்கொள்ள வேண்டும். அவங்க என்ன பண்ணணுமா, நம்ம எவ்வளோ வேலைகள் செய்கிறோமோ நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சியை நம்ம சூஸ் பண்ணி செய்யணும். சரியா, எல்லா உடற்பயிற்சியும் நம்மளால் செய்ய முடியாது. நம்மளுடைய பாடி கண்டிஷன், நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் எந்த எக்ஸசைஸும் நம்ம செய்வோம். சரியா, ஏன்னா ஒரு மனுஷனால் டெய்லியும் எல்லா எக்ஸசைஸையும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் நிறைய ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய ஐஸ் எல்லாமே கண் எல்லாம் டயர்டாயிடும். அப்போ நம்மளுடைய கண்ணுக்கு கூட நம்ம உடற்பயிற்சி செய்யலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் லெட்டரில் ஹெச் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஹெச் அப்படியே நம்ம கண்ணுலேருந்து அப்படியே போட்டால் மாதிரி தலையை மட்டும் தலையை அதாவது தலையை கண்ணை ரெண்டையும் சேர்த்து ஆட்டுவோம். இந்த மாதிரி சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ இப்போ எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, இளைஞர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாருக்குமே உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த உடற்பயிற்சி செய்யும்போது எப்படி செய்யணுமா, நம்மளுடைய வயது என்ன வயது, நம்மளுடைய உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் நம்ம உடற்பயிற்சியை தேர்வு செஞ்சு டெய்லியும் கண்டிப்பாக செய்யணும். சரியா, ஸோ இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வேர்டுமே கஷ்டமான வேர்டு கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், பொன் அணிகலன்கள் செய்வதற்கு மட்டுமல்லாமல் வேறு பல வழிகளிலும் பயன்படுகிறது. நம்ம இந்த கேர்ள் பார்த்திங்களா, நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த பொன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தங்கம் அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், தங்கம் வைரம் இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், பொன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த தங்கத்தெல்லாம் வச்சு வெறும் ஜுவல்ஸ் மட்டும்தான் போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய வகையில் நம்ம இந்த தங்கத்தை யூஸ் பண்ணிக்கலாமா, எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பொன் இருக்கு இல்லையா அதாவது அந்த தங்கம், அதை வந்து நல்ல சின்ன மெலிய தகடு மாதிரி செஞ்சு அதை என்ன பண்ணிடுவாங்களாம், நூலாக மாற்றிடுவாங்களாம். இங்கே இருக்கு இல்லையா நூல் கண்டு, அந்த மாதிரி நூல் கண்டாக மாற்றி அம்மாவோட புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பட்டு சாரின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பட்டுங்கிறது என்னதான், அந்த பட்டுங்கிறது நூல், ஆனால் தங்கத்தையே அந்த மாதிரி நம்ம நூலாக மாற்றி தங்கத்திலையே புடவை செஞ்சு ட்ரெஸ் செஞ்சு கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எல்லா வகையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பொன் அணிகலன்கள் செய்வதற்கு மட்டுமல்லாமல் வேறு பல வழிகளிலும் பயன்படுகிறது. பொன்னை மெல்லிய தகடாக அடித்து பட்டு நூலிலையில் சுற்றி சரிகை செய்கின்றனர். சரிகைனா ஒன்றும் இல்லை, அந்த பார்டர் அம்மாவோட சரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலே இருக்கும் நல்ல ஜிகு ஜிகுன்னு மின்னும், அதுக்கு பேர் தான் ஜரிகை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுலேயும் கஷ்டமான வேர்டு தான் இந்த லீ நூலை இதுதான், இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், சென்னை கடற்கரையில் பல்கலைக்கழக கட்டடமும் வானொலி நிலையமும் கலங்கரை விளக்கமும் தொலைக்காட்சி நிலையமும் அரசு அலுவலகங்களும் அமைந்துள்ளன. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, சென்னை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாநகராட்சி, ஒரு பெரிய ஊர். அங்கே ஃபேமஸான ஒன்று என்னது, பீச்சு, சென்னை மெரினா பீச். அந்த பீச்சுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கா, பல்கலைக்கழக கட்டடம் அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ்லாம் படிக்கிறோம் இல்லையா அதுதான், அந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் பில்டிங்லாம் இருக்கான். வானொலி நிலையம் அப்படின்னா ரேடியோ ஸ்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியோ எஃப்எம் 93.5, 106.4 இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஃபேமஸான ரேடியோ ஸ்டேஷன்லாம் எங்கே இருக்கான், வானொலி நிலையம்லாம் அந்த மெட்ராஸ் சென்னையில் இருக்குது. கலங்கரை விளக்கம் அப்படின்னா கடல்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல கலங்கரை விளக்கம் இருக்கும். கலங்கரை விளக்கம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கடலில் வந்து நைட்டு போகிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நல்ல பெருசாக ஒரு டவர் மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அதோட உச்சியில் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எதுக்குன்னா அந்த கடலில் பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி, அதுதான் கலங்கரை விளக்கம், அதுவும் இருக்காம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி நிலையம், தொலைக்காட்சி நிலையம்னா ஒன்றும் இல்லை, டிவி சேனல் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம இதில் சன் டிவி, விஜய் டிவி இந்த மாதிரி நிறைய டிவி சேனல்ஸோட ஆஃபீஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அரசு அலுவலகங்களும் அங்கே நிறைய இருக்குது. புரியுதா, ஸோ இந்த இடத்துல எதுவும் கஷ்டமான வேர்டு இல்லை, எல்லாமே நீங்கள் தாராளமாக எழுதலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க, நம் நாட்டில் வயல் வளம் சிறந்துள்ளமையால் பெரும்பாலானவர் உழவு தொழிலையே மேற்கொண்டு வாழ்கின்றனர். அதாவது நம்ம தமிழ்நாடுனாலே கண்டிப்பாக விவசாயம்ங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழவர்களே உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவு அளிக்கிறார்கள். அதாவது மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக உணவு வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா. ஸோ அப்போ நிறைய பேரோட, இப்போ கூட நம்ம கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, விவசாயியாக இருப்பாங்க. அந்த விவசாயி வேறு யாரும் இல்லை, நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா, காலையில் மதியானம் நமக்கு பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்றோம். அப்போ அந்த சாப்பாட்டை நமக்கு கொடுக்கறது யார், இந்த உழவர்கள், அதாவது விவசாயிகள். சரியா, நம்ம நாடு மற்ற நாடை விட விவசாயத்தில் நல்ல சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வருடம், மாதம், நாள், காலை, இவை காலத்தை குறிப்பதால் காலப்பெயர் எனப்படும். இப்போ எப்படி எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வருடம். வருடம்னா ஒன்றும் இல்லை, தமிழ் வருடங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்தது மாதம், மாதம்னா ஜனவரி பிப்ரவரி சொல்லுவோம், அது வந்து ஆங்கில மாதங்கள். சித்திரை வைகாசின்னு சொல்கிறது தமிழ் மாதங்கள். நாள் அப்படின்னா இன்னைக்கு தேதி என்ன அப்படிங்கிறது தான் நாள் அப்படின்னு சொல்லுவோம். காலை அப்படின்னா காலை பொழுது, மதியம் பொழுது, அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. காலம் அப்படின்னா இந்த டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் வந்து 2000 பிறந்தேன், அப்போ இந்த 2000ங்கிறது ஒரு காலம் இல்லையா. நான் ஜனவரி மாதம் பிறந்தேன் அப்படிங்கும்போது அப்போ ஜனவரிங்கிறது ஒரு மாதம். ஸோ இதுங்க எல்லாமே ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம், காலப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், கிளை, இலை. ஸோ கிளை அப்படின்னா என்னென்னா இந்த பிரான்ச். இப்போ மாமரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளை அடிச்சிருக்கும், ஒவ்வொரு கிளையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாங்காய்லாம் பழுத்து தொங்கும். ஆனால் தென்னை மரத்தால் கிளையெல்லாம் அடிக்க முடியாது. எந்த மரங்கள் கிளை அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம், மாமரம், புளிய மரம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் தான் கிளைகள் நிறையா வரும். அடுத்தது இலை. இலைன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த கிளை இலை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மரத்தோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லுவோம். மரத்துக்கெலாம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மிஸ் இருக்கா மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அஃப்கோர்ஸ் இருக்குது. நமக்கு எப்படி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஹெட்டு, நோஸு, இயர்ஸ், மவுத் இந்த மாதிரி சொல்கிறோமோ இதெல்லாம் நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அந்த மாதிரி மரத்தோட உடல் உறுப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளை, இலை எல்லாமே. மரங்களின் உறுப்புகள், கண், கால் இவை மனிதரின் உறுப்புகள். இவ்வாறு பொருள்களின் உறுப்புகளை குறிக்கும் பெயர் சினை பெயர் எனப்படும். எப்படி அங்கே காலப்பெயர் பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பெயர் பார்க்குறோம், சினை பெயர். சினை பெயர்னா ஒன்றும் இல்லை, சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு அர்த்தம். உறுப்பு தான் பார்த்தோம். இப்போ மனிதர்களுடைய உடல் உறுப்புகள்னால் கை, கால், மூக்கு எல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி மரங்களோட உடல் உறுப்புகள்னு கேட்டால் கிளை, இலை இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பொருளுடைய உறுப்பை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு பேர் என்னது, சினை பெயர். நெக்ஸ்ட் பாருங்க, சிறுமை, பெருமை, வேகம், செம்மை, தூய்மை, அகலம் இவை பொருள்களின் தன்மையை குறிக்கின்றன. அதாவது சிறுமை, பெருமை, வேகம் அப்படின்னா அந்த பையன் வேகமாக எக்ஸாம் எழுதுவான், அவனை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த இடம் இவ்வளோ தூய்மையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பற்றி ஒரு தன்மை, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் அவங்களுடைய குணாதிசயங்கள். அப்போது அந்த குணாதிசயங்களை சொல்லக்கூடியதுக்கு பேர் என்னது, பண்பு பெயர். அப்போ இந்த பையன் ரொம்ப அமைதியான பையன் அப்படிங்கும்போது அந்த அமைதிங்கிறது அந்த பையனோட கேரக்டர். அப்போ அவனை பற்றி நம்ம அவனோட கேரக்டரை பற்றி சொல்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, பண்பு பெயர். பாருங்கள், நிறத்தையோ குணத்தையோ வடிவத்தையோ குறிக்கும் பெயர் பண்பு பெயர். அப்போ பண்பு பெயர்னால் என்ன, ஒரு எந்த கலரில் இருக்குது. இப்போ ஆப்பிள்னால் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும், திராட்சை பச்சை நிறத்தில் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு பொருளோட நிறத்தை நம்ம சொல்கிறோம், அப்போ அதுக்கு பேர் பண்பு பெயர். அதே மாதிரி குணம், குணம்னா இப்போ பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்டில் படிக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக ஒபே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லோரும் நல்ல குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு பேர் தான் குணம்.
வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவம்னால் இந்த புக்கு வந்து சதுர வடிவத்தில் இருக்குது, அதே மாதிரி ரூபாய் நோட்டுகள்லாம் செவ்வக வடிவத்தில் இருக்குன்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொருளுடைய வடிவத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி நிறம், வடிவம், குணம் இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதுக்கு பேர் என்னது, பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், நெய்தல், கட்டுதல், நோக்கம், வருகை, பயிற்சி இவை செயல்களை உணர்த்துகின்றன. நெய்தல் அப்படின்னா என்னது, நெய்தல் அப்படின்னா நெய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். கட்டுதல்னா கட்டுறது. நோக்கம், வருகை, பயிற்சி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை, ஒரு செயலை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு வேலையை சொல்கிற, ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கத பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தொழிற்பெயர். தொழில் அப்படின்னா வேலை அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்போ உதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறான், அப்போ வேலைன்னு அதிலே வந்துருச்சு, அப்போ அது பேர் என்னது, தொழிற்பெயர். புரியுதா? நெய்தல், கட்டுதல், நோக்கம், வருகை, அதாவது ஒரு வேலையை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், தொழிற்பெயர். அதே மாதிரி ஒரு குணத்தையோ ஒரு வடிவத்தையோ நிறத்தையோ சொல்கிறதுக்கு பேர் பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ணன், அரசன், குமரன் இவை அறிவுடைய மக்களை குறிக்கின்றன. எங்கள் குறிக்கின்றனுக்கு இந்த கூ மேலே புள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும், அது புள்ளி கிடையாதுமா அந்த மாதிரி எழுதாதீங்க, அது பிரிண்டிங் அடிக்கும்போது ஒரு பை மிஸ்டேக்காக இருக்குது, சரியா? ஸோ இந்த கூக்கு மேலே புள்ளி வரக்கூடாது. அண்ணன் அப்படின்னா நம்மளுடைய அண்ணன் இல்லையா, அரசன்னா அந்த காலத்தில் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்த அரசர்கள், குமரன் அப்படிங்கிறது ஒரு பாயோடனே, இவை அறிவுடைய மக்களை குறிக்கின்றன. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள், ஹியூமன் பீயிங். இதில் இந்த மூணு பேருமோ ஒரு விலங்கோ ஒரு தாவரமோ கிடையாது, இவங்க மூணு பேருமே யார், மனிதர்கள். இந்த உலகத்திலேயே ஆறு அறிவு இருக்கிறது யாருக்கு அப்படின்னா மனிதர்களுக்கு தான். அந்த ஆறாவது தான் அறிவு, யோசித்து செயல்படக்கூடிய அறிவுன்னு சொல்லுவோம், சரியா? அப்போது இவ்வாறு மக்களை குறிக்கும் சொல் உயர்த்திணை எனப்படும். நமக்கு இலக்கணத்திலேயே பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ உயர்த்திணை அப்படின்னா என்ன அர்த்தம், மனிதர்களை சொல்கிறதுக்கு பேர் தான் உயர்த்திணை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீயே பாரு, இங்கே சொன்ன எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னது, உயர்த்திணையில் இருக்கிறவங்க தான். அவங்க எல்லாத்துக்குமே ஆறறிவு இருக்குது, அதனால் இவங்க எல்லோரும் எதில் வருவாங்க, உயர்த்திணையில் வருவாங்க. அண்ணன் எழுதும்போது மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா பார்த்து கவனமாக எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், மரம், நாற்காலி, பறவை, பூனை இவை மக்கள் அல்லாத உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கின்றன. முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள், அப்போ மனிதர்களை சொன்னதுனால அது உயர்த்திணை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மரம், மரத்துக்கு மரம் வந்து மனிதன் கிடையாது, நாற்காலியும் மனிதன் கிடையாது, பறவை, பூனை இது யாருமே யார், மக்கள் கிடையாது. அப்போது இந்த மாதிரி மக்கள் இல்லாமல் மற்ற உயிருக்க பொருள்களையும் சரி, உயிர் இல்லாத பொருள்களையும் சரி, அப்படி இருக்கிறதுக்கு பேர் அக்ரிணை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மனிதர்கள் எல்லாரும் உயர்த்திணை, மனிதர்களை தவிர இருக்கக்கூடிய எல்லாமே என்னது, அக்ரிணையில் வரும், சரியா? ஸோ அந்த அக்ரிணையில் இப்போ நீங்கள் கேட்கலாம், மரத்துக்கெலாம் உயிர் இருக்காம அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்கிறதுனால தான் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளே மாதிரி யோசித்து செயல்படக்கூடிய அறிவு அதுக்கு கிடையாது, சரியா? ஸோ அந்த யோசித்து செயல்படக்கூடிய அறிவு, ஆறறிவு அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆறறிவு இருக்கிறதுனால அந்த பொருட்கள், அந்த மரங்கள் எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணையில் வரும், சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உயர்த்திணையில் ஓர் ஆணை குறிக்கும் சொல் ஆண்பால் எனப்படும். இப்போது முன்னாடியே நம்ம பார்த்தோம் உயர்திணை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், உயர்திணை அப்படின்னா மனிதர்கள், சரியா? ஸோ அப்போ அந்த உயர்திணையிலேயே மனிதர்கள்லேயே ரெண்டு வகை மனிதர்கள் இருப்பாங்க, ஒன்று ஆண்கள் இன்னொன்று பெண்கள் இல்லையா. அப்போது அந்த மனிதர்களை குறிக்கும் போது அது ஆணை குறிச்சது அப்படின்னா அது ஆண்பால், இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. உயர்திணையில் ஓர் ஆணை குறிக்கும் சொல் ஆண்பால் எனப்படும். ஆண்னா யார், பையன். இப்போ அரசன் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு ஆண்பால், அப்போ பெண்பாலுக்கு என்ன வரும், அரசின்னு வரும், சரியா? அப்போ இந்த இடத்துல அரசன் கொடுத்துருக்கிறதுனால இது ஆண்பாலை குறிக்கக்கூடிய சொல். மாமன், தம்பி இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆண்கள், இதனால் இது என்னன்னு சொல்கிறோம், ஆண்பால் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அதே மாதிரி பாருங்களேன்,
உயர்திணையில் ஒரு பெண்ணை குறிக்கும் சொல் பெண்பால். எப்படி ஒரு பையனை சொன்னோன்னா அது ஆண்பால்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு பேர் என்னது? பெண்பால். பெண்பால் என்ன இருக்கு? பாட்டி, சிறுமி, ஆசிரியை. சரியா, பாட்டினா கேர்ளு, சிறுமினாலும் கேர்ளு, ஆசிரியினாலும் கேர்ளு. ஸோ இவங்க எல்லாரையும் குறிக்கக்கூடியது பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால் இது எல்லாமே எதில் வரும்? பெண்பால். இப்போ இந்த பேராகிராஃப்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் ஒரு உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்து ஒரு நாலு லைன் வரும் ஒரு டைம் எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் அகைன் ஒரே ஒரு லைனை விட்டு அடுத்த டைம் எழுதணும், அதுக்கு அடுத்த டைம் எழுதணும். அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை எழுதிட்டு அப்படியே விட்டுடுறாதீங்க. புரியுதா? கவனமாக பாருங்க. உயர்திணையில் பலரை குறிக்கும் சொல் பலர்பால் எனப்படும். அப்போது உயர்திணையில் ஆணை குறிச்சதுன்னா ஆண்பால், பெண்ணை குறிச்சது அப்படின்னா பெண்பால். இது என்னது பலர்பால் அப்படின்னா, ஆண்களும் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியது என்னது? பலர்பால். ஏன்னா அங்கே பலர் இருக்காங்க. பலர்னா என்னது? நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வெறும் ஆணை மட்டும் குறிச்சதுன்னா ஆண்பால், பெண்ணை மட்டும் குறிச்சது அப்படின்னா பெண்பால், ரெண்டு பேரும் கலந்து நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? பலர்பால். உதாரணமாக சொல்லணும்னு பாருங்கள், பெற்றோர். பெற்றோர்னால் நம்மளுடைய அம்மாவும் பெற்றோர் தான், நம்மளுடைய அப்பாவும் பெற்றோர் தான். அப்போ அங்கே ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க, அப்போ இது பலர்பால். அடுத்து தொழிலாளர். தொழிலாளர்னால் வேலை செய்கிறவங்க. இப்போ எங்கேயாவது வேலை செய்கிற இடத்துக்கு போய் பாருங்களேன், ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க, அப்போ அது என்னது? பலர்பால். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? பலர்பால். ஸோ இன்னும் ரெண்டு பேஜ் தான் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அக்ரிணையில் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? உயர்திணை. அக்ரிணையில் ஒன்றை குறிக்கும் சொல் ஒன்றன்பால் எனப்படும். அக்ரிணையில் வெறும் ஒரே ஒரு பொருளை ஒருமையில் குறிக்கக்கூடிய சொற்களை தான் என்னன்னு சொல்லுவோம்? ஒன்றன்பால். அக்ரிணையில் ஃபுல்லாக மனிதர்கள் வரவே மாட்டாங்க. மரம், மான், கல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரம், ஒரே ஒரு கல், ஒரே ஒரு மான், இதெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறதுனால இதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம்? ஒன்றன்பால். மிஸ் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா, இதில் எதுவுமே கஷ்டமான வார்த்தையே கிடையாது. ஒரு ஜா, ஷா அது கூட வரல. நம்ம நார்மலாக வந்து காயாச்சா எழுதக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்திருக்கு. அதனால தான் மிஸ் எதையுமே உங்களுக்கு எழுதி காமிக்கல. அக்ரிணையில் பலவற்றை குறிக்கும் சொல் பலவின்பால் எனப்படும். இங்கே எப்படி ஒரே ஒரு மான், ஒரே ஒரு மரம் இருந்துச்சோ, அந்த மாதிரி இங்கே நிறைய இருக்கிறது. மான்கள், மலர்கள், மரங்கள், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? பலவின்பால் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, கிளைகள். கிளைகள் அப்படின்னா நிறைய கிளைகள் இருக்குதுன்னு அர்த்தம். மலர்கள் அப்படின்னா நிறைய பூக்கள். குரங்குகள்னால் நிறைய குரங்குகள். அப்போ இது என்னதை குறிக்குது? பண்மை. பண்மைனா நிறைய அப்படின்னு அர்த்தம். அப்போ நிறைய குறிச்சது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? பலவின்பால். புரியுதாமா? ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ லாஸ்ட் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். பேசுபவன் தன்னையும் தன்னோடு தன்னை சார்ந்தவர்களையும் குறிப்பது தன்மையிடம் எனப்படும். இப்போது உங்களுக்கு ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியாது, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசுபவன் அப்படின்னா அந்த இடத்துல பேசுகிறவங்க. அந்த இடத்துல யார் பேசிகிட்டு இருக்கா? மிஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன்? என்னையை பற்றி மட்டும் பேசாமல் எல்லாரையும் பற்றி, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பற்றி பேசுகிறேன், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? தன்மை பெயர்கள் எனப்படும். புரியுதா? ஸோ யார் பேசுகிறாங்களோ அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் பற்றி பேசுகிறதுக்கு பேர் என்னது? தன்மை பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாரு, நான் அப்படிங்கிறது நான் மட்டும். நாம் அப்படின்னா நம்ம எல்லாரும். நாங்கள் அப்படின்னா நிறைய பேர். இந்த மாதிரி நிறைய பேரை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு என்னன்னு சொல்லுவோம்? தன்மை பெயர்கள். சரியா? ஸோ பாருங்கள், 40 pages வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய டியூட்டி, நீங்கள் தான் எழுத போகிறீங்க. புரியுதா? ஸோ இது வரைக்கும் ஒன் டைம் எழுதிட்டு உங்களுக்கு பேஜ் இருந்துச்சுன்னா அகைன் இன்னொரு தடவை அந்த பேஜ் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? தாராளமாக எழுதலாம். பென்சிலில் எழுதுங்க, நீட்டாக எழுதி கொண்டு வந்து ஸ்கூலில் அட்டை போட்டு நேம் எழுதி கொண்டு வந்து ஸ்கூலில் சப்மிட் பண்ணணும். சரியாமா? ஸோ தேங்க்யூ ஆல், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.